ஹலோ கைஸ், திஸ் இஸ் பினோஜ். ஓகே, லாஸ்ட் வீடியோவில் என்னோடய இன்ட்ரொடக்ஷன், அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த கோர்ஸில் வந்துட்டு என்னென்ன பார்க்க போகிறோம் அது எல்லாத்தையும் நம்ம பார்த்தோம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, நம்ம சாலிட்வொர்க்ஸோட ஜியூஐ, அதுக்கப்புறம் எந்தெந்த கமெண்ட்ஸ் என்னென்ன இருக்குது, எப்படி நம்ம இந்த சாலிட்வொர்க்ஸை பேசிக்காக வந்துட்டு நம்ம வந்துட்டு ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணோம் அப்படின்றத நான் சொல்லிடுறேன். ஓகே, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா, இந்த இடத்துல ஹோம் ஆப்ஷன் இருக்கும். இந்த ஹோம் ஆப்ஷனில் என்ன இருக்கும்னாக்கா, ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வரும். இந்த ஹோம் ஆப்ஷனில் பாட்டு, அசம்பிளி, அதுக்கப்புறம் ட்ராயிங், மூணு விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் அட்வான்ஸ்டு இருக்குது. அட்வான்ஸ்டு இருக்குது. இதோட அட்வான்ஸ்டு பார்ட்ஸை நம்ம வந்துட்டு போக போகிறோம். ஓப்பன் ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம ஆல்ரெடி சேவ் பண்ணி வச்ச காம்போனண்ட்டு, ஸ்கெட்சு, அசம்பிளி, ட்ராயிங், எதை வேணால் நம்ம வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். இதில் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணி வச்ச பார்ட்ஸ்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். இந்த பார்ட்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணணா கூட நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ரீசெண்டாக டவுன்லோட் ஃபோல்டருக்குள்ளே நான் போயிட்டு இதை எடுத்தேன். இது எல்லாமே டவுன்லோட் ஃபோல்டர்ஸில் தான் வச்சுருக்கேன். அதனால் வந்துட்டு ரீசெண்டாக போன ஃபோல்டர்ஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் ரிசோர்ஸஸில் நம்ம வந்துட்டு சாலிட்வொர்க்ஸோட ஏதாவது புது அப்டேட் கொடுத்துருக்காங்களா, நம்ம கஸ்டமர் போர்ட்டலில் ஏதாவது இது பண்ணியிருக்காங்களா, அதுக்கப்புறம் சாலிட்வொர்க்ஸில் வேறு ஏதாவது நியூ வெர்ஷன் வந்திருக்கா, நம்ம யூசர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒரு கம்யூனிட்டி க்ரியேட் பண்ணியிருப்பாங்க, அது எல்லாம் சப்போர்ட், ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னா அந்த சப்போர்ட்டுக்கு யூசர் குரூப்பு இருக்குது. இந்த யூசர் குரூப்பில் நம்ம வந்துட்டு யூசர்ஸ் எல்லாமே வந்துட்டு ஒரு குரூப் மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் நமக்கு ஏதாவது குவரிஸ் வேணும்னா நம்ம கேட்டுக்கலாம். ஓகே, ஆனால் இதெல்லாம் நம்ம இப்போ யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வந்துட்டு இப்போதைக்கு வந்துட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்க, பார்ட் மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ரீசெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீசெண்ட் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம வந்துட்டு ரீசெண்டாக யூஸ் பண்ண பார்ட் ஃபைல்ஸு, ஓகே, ரீசெண்டாக யூஸ் பண்ண அசம்பிளி ஃபைல்ஸ், ரீசெண்டாக நம்ம யூஸ் பண்ண, நம்ம க்ரியேட் பண்ண நம்மளோட டிராஃப்டிங் ஃபைல்ஸ், இது எல்லாமே நம்ம வந்துட்டு இங்கே இது பண்ணிக்கலாம். லேர்ன் ஆப்ஷனில் போயிட்டு நம்ம சாலிட்வொர்க்ஸில் புதுசாக ஏதாவது கொடுத்துருக்காங்களா அப்படின்றத நம்ம இங்கே வந்துட்டு கொடுத்துக்கலாம். அலர்ட்ஸில் வந்துட்டு நமக்கு ஏதாவது சாலிட்வொர்க்ஸ் கம்பெனியில் வந்துட்டு டிஎஸ்எஸ், சாலிட்வொர்க்ஸுன்றது டிஎஸ்எஸ்ன்ற ஒரு கம்பெனியோடது, டசால்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸ், அந்த டசால்ட் சாஃப்ட்வேர் சிஸ்டம்ஸில் ஏதாவது வந்துட்டு மார்க்கெட் ப்ளேஸ் ஏதாவது அவைலபிள் இருக்கா, அந்த மாதிரி உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, ட்ரபுள் ஷூட்டிங்கில் நமக்கு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு அந்த ட்ரபுள் ஷூட்டிங் மேனேஜரில் நமக்கு வந்துட்டு இங்கே டிஸ்பிளே ஆகும். அந்த ப்ராப்ளமும் அவங்கள்ட்ட சொல்லி நம்ம ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன், இதில் எதுலேயுமே நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண மாட்டோம். நம்மளுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வரப்போ தான் வந்துட்டு இந்த இடத்துக்கு நம்ம போயிட்டு யூஸ் பண்ணுவோம். ப்ராப்ளம் வராமல் வந்துட்டு சாலிட்வொர்க்ஸ் சாஃப்ட்வேர் கரெக்டாக யூஸ் கரெக்டாக ஒர்க் ஆச்சுன்னா நம்ம வந்துட்டு எதையுமே அதில் டச் பண்ண போகிறதில்ல. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுவோம்னாக்கா, இங்கே பார்ட்டில் போயிட்டு செலக்ட் பண்ணிக்கிறோம். அந்த பார்ட்டை போயிட்டு ஜஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கிறோம். ஓப்பன் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் வந்திருக்கும். இதில் வந்துட்டு இந்த இடத்துல உள்ளது சாலிட்வொர்க்ஸ் ரிசோர்ஸஸ் இருக்குது. இந்த ரிசோர்ஸஸில் ஃபஸ்ட்டு ரிசோர்ஸ் ஹோமு, அதுக்கப்புறம் லைப்ரரி, அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபைல் எக்ஸ்ப்ளோரர், அதுக்கப்புறம் வந்துட்டு பேலட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அப்பியரன்ஸ் அண்ட் சீன்ஸ் அண்ட் டீகேல்ஸ், அதுக்கப்புறம் கஸ்டம் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகேவா, இது எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு போக போக ஜிஓஐ ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போக போக இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாமே வந்துட்டு கொஞ்சம் அட்வான்ஸ்டான டாபிக்ஸ். ஓகேவா, நம்ம பேசிக்காக வந்து சாலிட்வொர்க்ஸை வந்துட்டு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்குள்ளே எல்லாத்துக்கும் போகும். ஃபஸ்ட் என்ன பண்ணுறேன்னா, நான் வந்துட்டு இந்த இடத்துல பார்ட்டை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறேன். ஏன்னா வந்துட்டு பார்ட்டுக்குள்ளே போனால் தான், பார்ட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம ஸ்கெட்ச் ஆப்ஷன் கொடுத்து தான் நம்ம வந்து ஸ்கெட்சை க்ரியேட் பண்ண முடியும். ஓகே, அதுக்கு முன்னாடி நம்ம எல்லாத்தோட ஜிஓஐயை பார்ப்போம். அந்த ஜிஓஐ பார்க்கறதுக்கு நான் வந்துட்டு பார்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே போயிடுறேன். ஜிஓஐன்ற விஷயம் என்னென்னு சொன்னீங்க, என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஃபிக் யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்றத சொல்லுவாங்க. ஓகே, இங்கே வந்துட்டு இருக்கிறது என்னது, இது வந்துட்டு நம்மளோட இந்த சாலிட்வொர்க்ஸுன்னு இருக்குது. அது இந்த சாலிட்வொர்க்ஸை டச் பண்ணுறப்ப நம்மளுக்கு ஒரு இது ஓப்பன் ஆகும். இதுதான் நம்மளோட ஃபைல், இதுதான் வந்துட்டு மெனு பார். இங்கே இருக்கிறது மெனு பார்னு சொல்லுவாங்க. இந்த மெனு பாரை நம்ம இப்படி வந்துட்டு இந்த மாதிரி பின் பண்ணி கூட வச்சுக்கலாம். அன்பின் பண்ணோன்னா இது என்ன ஆகிடும், இந்த மாதிரி போயிடும். இப்படி டச் பண்ணால் மட்டும் வரும். இந்த மாதிரி பின் பண்ணி கூட நம்ம வச்சுக்கலாம். பின் பண்ணி வச்சுட்டு இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா, இது வந்துட்டு ஃபுல்லாகவே குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. குயிக் ஆக்சஸ் டூல் பார் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னாக்க, நம்ம வந்துட்டு நமக்கு இப்போ வந்துட்டு உங்கள் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. சப்போஸ் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கப்போ பவர் ஷட் டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்துட்டு உங்கள் டெஸ்க்டாப் சிஸ்டமில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போ வந்துட்டு உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் 15 மினிட்ஸ்க்கு தான் உங்களோட யூபிஎஸ் ஒர்க் ஆகும். அப்போ என்ன பண்ணும், நீங்கள் குயிக்காக எல்லாத்தையும் நீங்கள் ஒர்க் பண்ணது எல்லாத்தையும் வந்துட்டு சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிஸ்டமை ஷட் டவுன் பண்ணும். யூபிஎஸ் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணும். அப்போ வந்துட்டு நீங்கள் சேவ் ஆப்ஷன் எங்கே இருக்குது அப்படின்ற பதட்டத்தில் சேவ் ஆப்ஷனை ஃபைலுக்கு போயிட்டு சேவ் ஆப்ஷனை தேடிட்டுருக்க முடியாது. அதனால் என்ன பண்ணுறோம்னாக்கா, நம்ம சேவ் ஆப்ஷனை இங்கே பக்கத்துலேயே வச்சுருக்கோம். ஓகே,
சேவ் ஆப்ஷன் நீங்கள் பக்கத்துலேயே வச்சுருக்கோம். நமக்கு இந்த மாதிரி பவர் லாஸ் ஆச்சு, பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சவொடனே நம்ம என்ன பண்ணுறோம், டக்குன்னு இங்கே போய்ட்டு கிளிக் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு ஏதோ ஒரு இடத்துல சேவ் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டமாக ப்ராப்பராக ஆஃப் பண்ணிடுறோம். இதுக்காக தான் இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பார் இங்கேயே வச்சுருக்காங்க. இது எப்போதுமே இந்த இடத்துல தான் இருக்கும். இந்த குயிக் ஆக்சஸ் டூல் பாரில் என்னென்ன இருக்கணும் அப்படின்றத நம்ம வந்துட்டு இங்கே வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, குயிக் ஆக்சஸ் டூல் பார்க்கு அடுத்தது இங்கே இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் ரிப்பன் பார்னு சொல்லுவாங்க. இந்த இடம் ஃபுல்லாகவே ரிப்பன் பார். கீழே இருக்கிறது டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ஒரு ஒரு டேப். ஓகேவா, இப்போ ஃபீச்சர் டேபுக்குள்ளே போயிட்டோன்னா ஃபீச்சரில் வந்துட்டு 3D பேஸ்டு கமெண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, எல்லாமே ஆஃபில் இருக்கிறதுக்கு ரீசன் என்னன்னாக்கா எதுவுமே வந்துட்டு இப்போ வந்துட்டு எக்ஸ்ட்ரூடட் கட்டு பண்ணோன்னாக்கா ஒரு 3D மாடலை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ரூடு கட்டு பண்ண முடியும். ஒரு மாடல் வந்துட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதில் எக்ஸ்ட்ரூடு கட்டு பண்ண முடியும். ஓகே, எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் எக்ஸ்ட்ரூட் கட்டு பண்ண முடியும். ரிவால்வ் பண்ணிவிட்டு அதில் தான் ரிவால்வ் கட்டு பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு பாடி வேணும். அந்த பாடியை பேசிக்காக ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு அதில் எக்ஸ்ட்ரூட் கட் பண்ண முடியும். பாடியே இல்லாததுனால நமக்கு என்ன இருக்குன்னாக்கா இந்த எக்ஸ்ட்ரூட் பாஸ் பேஸ் ஆப்ஷன் மட்டும்தான் இருக்குது. எக்ஸ்ட்ரூட் கட்டு, ஹோல் விசார்ட், ரிவால்வ் கட்டு எந்த ஆப்ஷனும் இல்லை. ஓகே, இப்போ அடுத்து என்ன பண்ணணுன்னாக்கா கீழே உள்ளது என்னது, இங்கே உள்ளதெல்லாம் வந்துட்டு டேப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம இப்போ ஃபீச்சர் டேபில் இருக்கோம். ஒருவேளை நம்ம ஸ்கெட்ச் டேபுக்கு போகிறோம் அப்படின்னாக்கா அந்த ஸ்கெட்ச் டேபில் இருக்கிற ஆப்ஷன்ஸை யூஸ் பண்ணி தான் நம்ம ஸ்கெட்சு வந்துட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஓகே, இதில் லைன் ஆப்ஷன், ரெக்டாங்கிள், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷீட் மெட்டல் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஷீட் மெட்டலில் ஷீட் மெட்டலுக்கான கமெண்ட்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸ்கெட்சை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஷீட் மெட்டல் ஷீட் மெட்டல் டேபுக்கு போய்ட்டு அதில் உள்ள ஷீட் மெட்டல் கமெண்ட்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு மார்க்கப் இருக்குது. மார்க்கப்புன்றது ஒரு சில கலர்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு, ஒரு சில நோட்ஸ் ஆட் பண்ணுறதுக்கு இவால்வேட் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் எம்பிடி ஆப்ஷன்ஸ் இருக்குது. சாலிட் ஒர்க்ஸ் ஆடின்ஸ் இருக்குது. எம்பிடி ஆப்ஷன்ஸ் தனியாகவும் இருக்குது. ஓகே, இது எல்லாத்துக்கும் லேட்டர் பார்ட்டில் நம்ம போவோம். ஓகே, இப்போது வந்துட்டு இந்த டேப்ஸ் வந்துட்டு எனக்கு ரொம்ப நிறைய டேப் இருக்குது. நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ஸ்கெட்சு மட்டும்தான் ஒர்க் பண்ண போகிறேன். ஸ்கெட்சும் ஃபீச்சர்ஸும் தான் நான் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ண போகிறேன். ஃபீச்சர்ஸ்னாக்கா அதுதான் அதுலேருந்தான் 3D மாடல்ஸை நம்ம க்ரியேட் பண்ணுவோம். ஸ்கெட்சு ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3D மாடல்ஸை நான் க்ரியேட் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா நம்ம என்ன பண்ணோம்னாக்கா இந்த இடத்துல இந்த எம்டி ஸ்பேஸில் போயிட்டு நான் என்ன பண்ணிக்கிறேன், ரைட் கிளிக் பண்ணிக்கிறேன். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற டேப்ஸ் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த டேப்ஸ் ஆப்ஷனுக்கு போகிறேன். இந்த எம்டி ஸ்பேஸில் தான் போகணுன்னு அவசியம் இல்லை, இங்கேயே வந்துட்டு போயிட்டு ரைட் கிளிக் பண்ணோன்னா டேப்ஸ் ஆப்ஷன் நமக்கு வந்துடும். இந்த டேப்ஸ் ஆப்ஷனுக்கு போயிட்டு நான் என்ன பண்ணுறேன், நமக்கு இதில் எது எது டிக்காக இருக்கோ அந்த ஆப்ஷன்லாம் இங்கே இருக்கும். ஒருவேளை நமக்கு ஷீட் ஃபீச்சர்ஸு, ஸ்கெட்சு, ஷீட் மெட்டலு, சர்ஃபேஸ் இந்த நாலு விஷயம் மட்டும்தான் நம்மளுக்கு தேவை அப்படின்றப்போ அதை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், மற்ற எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு டீசெலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி டீசெலக்ட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், நமக்கு நம்ம செலக்ட் பண்ணி வச்சுருக்க நாலு டேப் மட்டும்தான் நமக்கு இருக்க போகுது. ஓகே, இந்த நாலு டேப்பையும் தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம ஃபுல்லாக ஒர்க் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் இந்த சைடில் இருக்கிறது பார்த்திங்கன்னா இதுதான் வந்துட்டு பார்ட் மாடல் ட்ரீ. பார்ட் மாடல் ட்ரீலேயும் நமக்கு வந்து நிறைய டேப்ஸ் இருக்குது. ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, கான்ஃபிகரேஷன்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு டைமென்ஷன் எக்ஸ்பர்ட் மேனேஜர் இருக்குது, அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே மேனேஜர் இருக்குது. ஓகே, இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த இடத்துல நம்ம பார்ட் மேனேஜர் இந்த பார்ட் மேனேஜர் மட்டும்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஃபீச்சர் மேனேஜர் இதில் டிசைன் ட்ரீ இல்லை பார்ட் மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இது டோட்டலாக என்ன பண்ணுவோம், பார்ட் மாடல் ட்ரீ அப்படின்னு சொல்லுவோம். இதில் வந்துட்டு நம்ம அந்த பார்ட்டை வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கோன்ற ஹிஸ்ட்ரி வரும், அதுக்கப்புறம் சென்சார்ஸ் வரும், அதுக்கப்புறம் அதில் உள்ள அனோட்டேஷன். அனோட்டேஷன்னா அதில் வந்துட்டு டைமென்ஷன்ஸ் கொடுப்போம்ல, அதுதான் அனோட்டேஷன் சொல்கிறது. அதுக்கப்புறம் நம்ம க்ரியேட் பண்ண பார்ட்டி என்ன மெட்டீரியலில் இருக்க போகுது, இப்போ அது அலுமினியத்தில் இருக்க போதா, இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்க போதா, காப்பர், இல்லை பிரான்ஸு, பிராஸு, என்ன காம்பனண்ட்டாக வேணால் இருக்கலாம், என்ன மெட்டீரியலாக வேணால் இருக்கலாம், ஈவன் நான் மெட்டல்ஸாக இருக்கிற வுட்டாக இருக்கலாம், இல்லை பிளாஸ்டிக்ஸாக இருக்கலாம். பிளாஸ்டிக்ஸ்லேயே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ் இருக்குது, ஹெச்டிபி இருக்குது, எல்டிபி இருக்குது, இந்த மாதிரி என்ன டைப் ஆஃப் மெட்டீரியலாக வேணால் இருக்கலாம். அந்த மெட்டீரியலை நம்ம வந்துட்டு இதில் இருக்கான்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் எடுத்து மட்டுமே நம்ம கொடுத்துடலாம். ஓகேவா, எல்லாத்தையுமே போக போக பார்ப்போம். இதில் பேசிக்காக பார்த்தோன்னா மூணு பிளேன் இருக்கும், ஃப்ரண்ட் பிளேன், டாப் பிளேன் அண்ட் ரைட் பிளேன், அப்புறம் இதோட ஆரிஜின் அந்த சென்டர் பாயிண்ட் இருக்கும், அதோட ஆரிஜின் சென்டர் பாயிண்ட் அது இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறது பார்த்தீங்கன்னா மிஸ்லேனியஸ் ஆப்ஷன்ஸ். மிஸ்லேனியஸ் ஆப்ஷன்ஸ்னாக்கா இப்போ ஜூம் இன் பண்ணுறது, ஜூம் அவுட் பண்ணுறது, அதுக்கப்புறம் செக்ஷன் பண்ணி பார்க்குறது, வியூஸ் மாற்றுறது, இந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் வந்துட்டு இங்கே இருக்கும். இங்கே வந்துட்டு ஹைட் ஆல் டைப்ஸ் இருக்கா,
ஹைட் ஆல் டைப்ஸில் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா, நமக்கு இங்கே வந்துட்டு எந்த பிளேனும் தெரியல. இங்கே வந்துட்டு இதுதான் நம்மளோட ஒர்க் ஏரியா, இதில் வந்துட்டு எந்த பிளேனும் இப்போ தெரியல. ஏன்னா பிளேன் வந்துட்டு நான் வந்துட்டு செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பிளேன் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. இப்போ ஒருவேளை அந்த மூணு பிளேனும் நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னு செலக்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா, இங்கே இருக்கிறது ஃப்ரண்ட் பிளேனு. ஃப்ரண்ட் பிளேன் இங்கே செலக்ட் பண்ணோடனே ஃப்ரண்ட் பிளேன் இங்கே செலக்ட் பண்ணி காமிக்குது. டாப் லைன் செலக்ட் பண்ணேன், டாப் லைன் எதுன்னு ஹைலைட் பண்ணி காமிக்குது. ரைட் சைட் பிளேன் செலக்ட் பண்ணேன், ரைட் சைட் பிளேன் எதுன்றதை ஹைலைட் பண்ணி காமிக்குது. ஓகே, இந்த மாதிரி நம்ம ஹைடார் ஷோ கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு டிஸ்பிளே ஸ்டைல் எப்படி இருக்கணும் அப்படின்றது எல்லாத்தையும் நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, இது வியூ எப்படி இருக்கணும், ட்ரைமெட்ரிக் வியூவா இல்லை ஐசோமெட்ரிக் வியூவா அப்படின்றத நம்ம கொடுத்துக்கலாம். இந்த இடத்துல நம்மளுக்கு எப்படி இருக்குது, இங்கே பாருங்கள், இதுதான் நம்மளோட கிஸ்மோ இல்லை யூசிஎஸ் ஐகான்னு சொல்லுவாங்க. யூசிஎஸ் ஐகான்னா எக்ஸ்ஒய்இசட்டோட ஆக்சிஸ் வந்துட்டு எந்தெந்த இடத்துல இருக்குது. இது எக்ஸ் ஆக்சிஸு, இது ஒய் ஆக்சிஸ், அதுக்கப்புறம் இது ஜெட் ஆக்சிஸ். மூணு ஆக்சிஸும் வந்துட்டு இந்த மூணு ஆக்சிஸும் வந்துட்டு இங்கே இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம அடுத்த வீடியோவில் இதில் எப்படி நம்ம வந்துட்டு ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி நம்ம வந்துட்டு ஏதாவது ட்ராயிங் போடணுன்னா நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு பிளேனை செலக்ட் பண்ணி தான் ட்ராயிங் போடணும். அது எப்படி போடுறது, அதுக்கப்புறம் பேசிக்காக வந்துட்டு ஒரு ஸ்கெட்சை எப்படி க்ரியேட் பண்ணுறது எல்லாத்தையும் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.